ஒட்டக சிவியம் என்ன சிவிங்கிங்க, அது புள்ளி புள்ளியாக இருக்குமா? அது மேலே இருக்கிற புள்ளியை நீ என்ன ரப்பரை போட்டு அழித்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னா உன் கேரக்டரை மாற்ற முடியாது. தீமை செய்து பழகின நீங்கள் அவன் நிறத்தை மாற்ற முடியாதது போல, தீமை செய்து பழகின நீங்கள் நன்மை செய்ய உன் சொந்த முயற்சியில் முடியாது. கை தட்டுங்க ஒரு தவறுக்கு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறீர்கள், மாறுகிறீர்கள் அல்ல, பிறக்கிறீர்கள். ஒரு வித்து உங்களுக்குள்ளே சாயலையும் ரூபத்தையும் கொடுத்து விட்டது. இனி அது ஆமன் பெர்மனன்ட் மார்க்கர், அது டெம்பரரி மார்க்கர் கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் மோசைக்கு கீழே இவங்க செஞ்சதெல்லாம் டெம்பரரி மார்க்கர், அழிச்சிரும். இது பெர்மனன்ட்டு, ரட்சிக்கப்பட்ட பிற. ஏன்னா மோசை வித்தை மாற்றலை, மோசை ஆக்டை தான் மாற்றினான். ஆனால் தேவன் தான் வித்தை மாற்றினார். ஒரு வித்து கொடுக்கிற முகவரியை உங்கள் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்ய போகிறதே இல்லை, மாறாது. சாகிற வரைக்கும் இந்த ஒரு மூஞ்சோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ட்ரெஸ்ஸை தான் மாற்றுறீங்க, ஆனால் மூஞ்சு மாறவே மாட்டேன். என்ன கொடுமை சார் இது, ஆ என்ன கொடுமை பாருங்கள். ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா? ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, ஆனால் உனக்கு தான் நல்லா இல்லைன்ற மாதிரி. ஒரே முகம்தான் சாகிற வரைக்கும். என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய டெஸ்டினி, உங்களுடைய இமேஜ், நத்திங் கேன் சேஞ்ச் ஆர் டேமேஜ். எரேமியா 13:23, சீக்கிரம். வித்து தன் நிறத்தை இழக்காது, அதான் இப்போ ஃபஸ்ட்டு சப்டைட்டில், வித்து தன் நிறத்தை இழக்காது. எரேமியா 13:23. எத்தியோப்பியன், சத்தமாசிமா, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி, ஒட்டகச் சிவிங்கி, தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கர்த்தர் கேட்கிற, டே அவனை பார்த்து சொல்கிறாரு, எத்தியோப்பியன் தோலை மாற்ற முடியுமா? இங்கே வரா இருப்பாருங்க, எங்கே வரா இருப்பாருங்க. பிளாக் பீப்புள் இருக்காங்க இல்லை, அவங்க தன் நிறத்தை மாற்ற முடியுமா? ஆ மைக்கேல் ஜாக்சன் மாற்றினார் சார். மைக்கேல் ஜாக்சன் சாகும்போது மூக்கு இல்லை, காது நிறையா பார்ட்டே இல்லாமல் போச்சுன்றான், என்னன்னு தெரில. மைக்கேல் ஜாக்சன் எவ்வளோ மாற்றினாலும், மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்னு வச்சுக்க, அவன் கருகருன்னு நம்ம இருப்பான். சீடு வந்து தன் குவாலிட்டியை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். சப்போஸ் வெள்ளையா ஒரு பிள்ளை பிறக்கணும், வெள்ளையா ஒருத்தையை கல்யாணம் பண்ணோம், எங்கிட்டாலும் சீடில் கை வச்சா தான் வேலை நடக்கும். இல்லை மைக்கேல் ஜாக்சன் நல்லா வெள்ளையா ஆகிட்டான், அப்படியே போட்டு வெள்ளாவியில் போட்டு வெளுத்த மாதிரி. எனக்கு தெரிஞ்ச பொண்ணுகள்லாம் திடீர்னு பார்த்தா கலர் ஆச்சுங்க, நானே மறந்துட்டேன், என்னடாது பைபிள் வசனமே மாறுது. நான் திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா திரும்ப கரு கருன்னு ஆகிட்டேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமான்னு கேட்குறாரு கர்த்தர். இதெல்லாம் லந்த கொடுக்குற மாதிரி, ஏ நீ என்ன தான் ஒன்றும் கலர் மாற்ற முடியுமா அப்படின்ன மாதிரி. ஒட்டகச்சிவிங்க என்ன சிவிங்கிங்க, அது புள்ளி புள்ளியாக இருக்குமா? புள்ளியை ஆமாம், நடராஜ் ரப்பருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான் இந்த காலத்தில். அது மேலே இருக்கிற புள்ளியை நீ என்ன ரப்பரை போட்டு அழித்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னா உன் கேரக்டரை மாற்ற முடியாது. தீமை செய்து பழகின நீங்கள் அவன் நிறத்தை மாற்ற முடியாதது போல, தீமை செய்து பழகின நீங்கள் நன்மை செய்ய உன் சொந்த முயற்சியில் முடியாது. கை தட்டுங்க ஒரு தவறுக்கு. கிருபை அப்பவே வந்துருச்சு, கிரேஸ் எரேமியாவே பேசிட்டான். வாசிமா புல் வசனத்தை. தீமை செய்து பழகின நீங்கள் நன்மை செய்யக்கூடும்.
ஒரு மனிதன் தன் தோளை மாற்ற முடியாது. ஏனென்றால் அது வித்து கொடுத்த பரிசு. இந்த ஒட்டகச்சி இந்த சிவிங்கி பாருங்க, புள்ளி புள்ளியா பறக்குது. ஒட்டகச்சியும் கோடு கூடாத தான் இருக்கு. அது எத்தனை குட்டி போட்டாலும் அத்தனையும் கோடு கூட தான் பறக்குது. ஒயிட் அண்ட் பிளாக்கை தான் பறக்குது. ஜீப்ரா சிறுத்தை, ஜீப்ரா அதை கோடு கூடாத சிறுத்தை புள்ளி புள்ளியா வருது. என் அன்புக்குரியவர்களே, அது எத்தனை குட்டி போட்டாலும் அத்தனையும் அப்பா மாதிரியே தான் இருக்கு. அதை மாற்ற சீடில் வச்சார் பாருங்க கர்த்தர். மிகப்பெரிய சத்தியம் இந்த சீடுக்குள்ளே இருக்கு. என்ன சொல்ல வர்றார்னா, ஒரு வித்து என்ன முகவரியை உனக்கு கொடுக்கிறதோ அந்த முகவரியை இந்த உலகத்தின் எந்த சக்தியும் அழிக்க முடியாது.